ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் செக்ரட்டரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு ஏபிள்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை. ஸோ அங்கே இருந்தால் ரெண்டு ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, அலுவலகம் உதவியாளர் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பணியின் தன்மை சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நார்மலாக வந்து அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 58,000 வரை வாங்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பீனிங் லெவலே நமக்கு வந்து லெவல் 1 கொடுக்குறாங்க. வயது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 18 வந்து முடிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் 18 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து ஜிடியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 32 வரை இருக்கலாம். அதாவது வந்து பொதுப்பிரிவு ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பிசி அந்த எம்பிசி இதில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 34 வரை இருக்கலாம். ஸோ இதுவே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா 37 வரை இருக்கலாம். ஸோ இதிலே வந்து எக்ஸ்சர்வீஸ் மேன்லேயே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிசியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 55 வரை இருக்கலாம். ஸோ இது எல்லாமே தவிர்த்து நீங்கள் வந்து இதை தவிர்த்து இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து 50 இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே தாண்டி உங்களுக்கு ஒரு 10 கூட இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2 சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கல்வி தகுதி வேணும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 8th முடிச்சிருந்தாலே போதும். அது போக வந்து உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அட்ரஸ் தான் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 12/20/21/10. ஸோ இந்த டேட்டுக்கு வந்து முடிச்சு நீங்கள் 5/45 அனுப்பணும். அதாவது வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் ரிஜிஸ்டர் போஸ்ட் போடுங்க. ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவும் போஸ்ட் போடாதீங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பாக அதை படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள், படிக்காமல் அப்ளை பண்ணாதீங்க. நான் ஏன் சொல்லலை அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபார்ம் அப்ளை பண்ணல ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்ல கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இதோட அப்ளை தான் அப்ளிகேஷன் ஃபார்மு. இது பார்த்தீங்க உங்களோட ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிருங்க இந்த இடத்துல, அதாவது வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களோட தந்தை, இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்களோட கணவர் நேம் கொடுங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிறந்த தேதி, அதுலுமே வந்து பள்ளி சான்றிதழ் படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட அட்டாச் ப்ரூஃப் பண்ணி அந்த இது சென்ட் பண்ணியிருக்கேன். பாலினம் பார்த்தீங்க அப்படின்னா ஆணா பெண்ணா 3rd பாலினமானு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்னவோ அதை கொடுத்துருங்க. 5வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குடியுரிமை கொடுத்துருங்க. மதம், 7வது வந்து வகுப்பு மற்றும் உட்பிரிவு. ஸோ அந்த இது வந்து நீங்கள் எக்ஸாம் சாரி காலேஜ் இதெல்லாம் முடிச்சிருப்பீங்களா, ஸோ அதெல்லாமே அந்த இதெல்லாம் அப்ளை பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து உங்களோட பிறந்த ஊர் கேட்டிருக்காங்க. சொந்த மாவட்டம், 10வது பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க, உங்களோட வந்து பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு. அதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது ரெண்டல் அந்த மாதிரி வேறு இடத்துல தங்கியிருந்தீங்க அப்படின்னா தற்போதைய முகவரியும் கேட்டிருக்காங்க. 12 பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிருக்கோம் இல்லையான்னு கேட்டாங்க. ஸோ 14 பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். 15 வந்து உங்களோட கல்வி தகுதி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 8th முடிச்சிருக்கேன், இப்போ ஒரு ஆள் டிகிரி முடிச்சிருப்பாங்க, இப்போ ஒரு ஆள் 12th முடிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ 16 பார்த்தீங்க அப்படின்னா தாய்மொழி என்ன உங்களுக்கு, தமிழா இங்கிலீஷா ஹிந்தி அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். 17 வந்து தற்போதைய பணியின் விவரம். ஸோ இப்போ நீங்கள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த இது கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கடுத்து வந்து ஆதரவற்ற விதவையா, இல்லை மாற்றுத்திறனாளியா, முன்னாள் இராணுவமா, உங்களுக்கு ஏதாவது வந்து கேஸ் இருக்கா போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஆம்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்னே கொடுத்துருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இடம், நாள், தேதி, அதுக்கடுத்து வந்து உங்களோட கையொப்பம். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணாலே போதும். இந்த அட்ரஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குறிப்பை செக் பண்ணி பார்த்துருங்க, ஏன்னா அந்த குறிப்பில் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.